சின்னவர் பெரியவர் சீமையில வந்தவர் மின்னலென வாழெடுத்து மிச்ச சொச்சும் இல்லாம துண்ணுகிற பகையழிக்கு துடுக்கெடுத்த வெங்க புலி யாரு அவரு யாரு மருது பாண்டியரு என்று நீயும் கூறு கூறு மருது பாண்டியரு என்று நீயும் கூறு 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 என்று போற்றப்படுகிற மருது சகோதரர்கள் தமிழக வீர வரலாற்றில் மயில் கற்களாக இன்றும் நிற்கின்றனர். மூத்தவர் வெள்ள மருது, இளையவர் சின்ன மருது. வெள்ள மருது சின்ன மருது வேங்க போல ரெண்டு மருது, பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு, பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு, சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு, சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு. தென்னாட்டில் நமது தர்மத்தை காத்த நாயகர்கள் வம்சத்தில் முத்துவடுகு என்னும் மன்னர் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்த காலத்துல மருது சகோதரர்கள் அவர்களிடத்துல படைத்தலைவர்களாக பெரும் புகழுடன் இருந்தனர். முக்கா பழனி மக்கா திக்காதிரும் வீராமக்கா பொன்னாத்த பெத்தாமக்கா போர் தொழில கொண்டவராம், முத்துவடுகு சேனையில முந்தி நின்னு பேரெடுத்து, முத்துவடுகு சேனையில முந்தி நின்னு பேரெடுத்து, முண்டு வரும் வெள்ளப்பட முச்சூடு முச்சழிச்ச, பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு, சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு. ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனி ஆற்காடு நவாபினுடைய கட்டுப்பாட்டில இருந்து பல பாளையங்களை விலை கொடுத்து வாங்கியது. வாங்கிய உடனே ஆங்கிலேயர்கள் ஏற்கனவே அதிகமா இருந்த வரியை இன்னமும் ரெண்டு மடங்காக உயர்த்தினர். இதனை பல பாளையக்காரர்கள் ஏற்கல. நாடு மொத்தம் நாலனாக்கு நவாபுதான் வித்தானாம், கேடு கெட்ட கும்பினியன் குடிகளையும் கேட்டானாம், நாடு விக்க நம்ம விக்க நவாபுதான் யாரு இன்னு, நாலு தச அதிர நாவசத்தின்னவரு யாரு அவர் யாரு, சின்னவர் பெரியவர் சீமையில வந்தவர் மருது பாண்டியரு என்று நீயும் கூறு கூறு, மருது பாண்டியரு என்று நீயும் கூறு கூறு. நவாபாட்சியையே ஏற்காத நாங்கள் அவன் விற்ற காரணத்தினால கும்பினியனுக்கு வரி கொடுப்போமா என்று எதிர்த்த பாளையக்காரர்கள் மருது சகோதரர்களுடைய மன்னரான முத்துவடுகரும் ஒருவர். 1772 ஜோசப் ஸ்மித் தலைமையில எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஆங்கிலேயர்கள் படையெடுத்தனர். யுத்தம் காளையார் கோவில்ல நடக்கிறது. பாளையத்தை ஆண்டு வந்த பாங்கான முத்துவடுகு காளையார் கோயிலே கையிலாயும் போனாரு. அந்த போர்ல மன்னர் முத்துவடுகர் வீர சொர்க்கம் அடைய படை தலைமையில்லாமல் தவிக்கிறது. அப்போது மருது சகோதரர் இருவரும் தலைமை ஏற்று மொத்த படையையும் விருபாட்சி காட்டுப்பகுதியில மறைவாக வைத்து பாதுகாத்தனர். விருபாட்ச காட்டுக்குள்ள வீரம் கொண்ட புலி பதுங்கி நேரம் பார்த்து போரெடுத்து கூறு கூற போட்டதுவாம், பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு, சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு. பதுங்கி இருந்த படையுடன் மருது சகோதரருடைய முயற்சியால இன்னமும் பல வீரர்கள் சேர்கிறார்கள். இத பார்த்து வெகுண்ட கும்பினி அதிகாரிகள் ஆற்காட்டு நவாபு தொண்டைமான்னு அவர்களிடத்துல விலை போன இந்திய மன்னர்களோட படையெல்லாம் சேர்த்து கொண்டு மீண்டும் தாக்கினர். தொண்டமாம் சைனியமும் தொட நடுங்கி ஆற்காடும் குலங்கெடுத்த கும்பினிய கூட வந்து எதுக்கையில நாலு பட அழிச்சு, அம்மா நாலு பட அழிச்சு வேலு நாச்சி அம்மா யாரு பாளையம்தான் செஞ்சிடவே பாளையத்தை கொடுத்தவர், பாளையம்தான் செஞ்சிடவே பாளையத்தை கொடுத்தவர். ஆனா இந்த முறை அளவுல பெரிய படையாக இருந்த போதும் இவர்களால நம் நாட்டுக்காக போராடும் உண்மை வீரர் படையை எதிர்கொள்ள முடியல. ஆங்கிலேயரை தோற்று ஓடச் செய்து முத்துவிடுகனாரினுடைய பட்டத்து ராணியான வீரமங்கை வேலு நாச்சியாரை சிவகங்கையில 1780 அரியணையில் வெற்றி வாகை சூழ அமர வைக்க மருது சகோதரர்கள்
சிறுவயல் அப்படிங்கிற ஊர்ல அரண்மனையும் கோட்டையும் கட்டி ஆண்டு வந்தனர். செல்வம் மிகுந்த சிறுவயலில் மன்னன் சின்ன மருதுக்கு அரண்மனையாம். செல்வம் மிகுந்த சிறுவயலில் மன்னன் சின்ன மருதுக்கு அரண்மனையாம். சிவகங்கை கோட்டைக்கு ஒப்பாக சிறுவயல் தன்னில் மருதிருவர். நவகோண மாளிகை தானு கட்டி நாளும் உள்ளம் மகிழ்ந்திருந்தார். அவர்களுடைய குலதெய்வமாகிய காளீஸ்வரர் ஆலயமும் கட்டி சிறப்பாக வாழ்ந்து வந்தனர். கருமலையிலே கல்லெடுத்து களையார் கோயில் கொண்டு வந்து, கருமலையில கல்லெடுத்து காளையார் கோயில் கொண்டு வந்து, கருமலையில கல்லெடுத்து காளையார் கோயில் கொண்டு வந்து, மருதை கோபுரம் தெரிய கட்டிய மருது வரார் பாருங்கடி, மருதை கோபுரம் தெரிய கட்டிய மருது வரார் பாருங்கடி. இந்த 20 ஆண்டு காலத்துல தெற்கில் ராமநாதபுரம், மேற்கில் தொண்டை மண்டலம், வடக்கில் ஆற்காடுன்னு 3 பக்கமும் எதிரிகள். ஆனா மருது சகோதரர்களுடைய படை தலைமை, வேலுநாச்சியாருடைய வீரம், இது எல்லாமே சிவகங்கை பகுதியை காத்து அரணாக நின்றன. 1790 முதல் வேலுநாச்சியாருடைய வீர புதல்வி வெள்ளச்சி நாச்சியார், அவருடைய கணவர் வெங்கம் பெரிய உடைய தேவர் தலைமையிலையும் நல்லாட்சி தொடர்ந்தது. இந்த 20 ஆண்டு இறுதியில ஒரு முக்கியமான சரித்திர நிகழ்வு நடந்தது. மீனன்குடி முத்துக்கருப்ப தேவர், சித்திரன்குடி மயிலப்பன் சேர்வை, விருப்பாட்சி கோபாலர், தேடியாதூலர், பழசி கேரளவர்மா போன்ற மன்னர்களை எல்லாம் ஒன்றா திரட்டி ஜம்புத்தீப பிரகடனம் எனும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை மருது சகோதரர்கள் முன்வைத்தனர். அம்பு தொட்ட வாழோ தொட்ட ஆற்றல் மிக்க கையால, அம்பு தொட்ட வாழும் தொட்ட ஆற்றல் மிக்க கையால, ஜம்மு தீவு பிரகடனத்தை ஜனங்களுக்கு தந்தவர். வம்பு செய்யும் வெள்ளையர வழக்குழிக்க வேணும்னு, வம்பு செய்யும் வெள்ளையர வழக்குழிக்க வேணும்னு கம்பு கழி கையெடுத்து கலகம் செய்ய சொன்னவர். கம்பு கழி கையெடுத்து கலகம் செய்ய சொன்னவர் யாரு? அவர் யாரு? சின்னவர் பெரியவர் சீமையில வந்தவர் மருது பாண்டியர் என்று நீயும் கூறு கூறு, மருது பாண்டியர் என்று நீயும் கூறு கூறு கூறு. ஆற்காட்டு நவாபுக்கு நம்ம விற்க உரிமை கிடையாது. வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை ஆழ்வது நமக்கு அவமானம். அவர்கள் விதிக்கும் அதிக வரியை நாம் ஏற்றால் பசியும் பட்டினி சாவும் தான் நமக்கு மிஞ்சும். ஏற்கனவே அவர்களுக்கு வரி கொடுக்க ஒப்புக்கொண்ட பாளையங்கள் இப்போது அந்த நிலையில் தான் உள்ளன என்று அன்றைய நிலையை மிக தெளிவாக விவரிக்கும் சரித்திர ஆவணம் இந்த ஜம்மு தீப பிரகடனம். ஆனா ஆங்கிலேயருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் துரோக செயலில் நாளுக்கு நாள் இன்னும் பல பாளையங்கள் இறங்கின. இதை கண்ட மருது சகோதரர்கள் இந்திய ஆட்சியாளர்களுடைய சுயநலத்தை ஆங்கிலேயன் நன்றாக இனம் கண்டு கொண்டார். அதனால் இனிமேல் அவர்களை நம்பி பயனில்லை. மக்கள் சக்தியை திரட்டுவதன் மூலம் தான் நமது தேசத்தை காப்பாற்ற முடியும் என்று முடிவெடுத்தனர். ஆளு மொத்த பேர்களுமே அணி திரண்டு வாரும் முன்னு, வாழெடுத்து வாரும் முன்னு, வேலை எடுத்து வாரும் முன்னு, மாடு மாட்டு சண்டையிட்டு சண்டையிட்டு, மாடு மட்டும் சண்டையிட்டு மானங்காக்க வரும் முன்னு, மாடு மட்டும் சண்டையிட்டு மானங்காக்க வரும் முன்னு, தாளெடுத்து பிரகடனத்தை தந்த எங்க மன்னவர், தாளெடுத்து பிரகடனத்தை தந்த எங்க மன்னவர் யாரு? அவர் யாரு? சின்னவர் பெரியவர் சீமையில வந்தவர், சின்னவர் பெரியவர் சீமையில வந்தவர் மருது பாண்டியர் என்று நீயும் கூறு கூறு, மருது பாண்டியர் என்று நீயும் கூறு கூறு. மக்களை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் திரண்டு புரட்சி செய்ய தூண்டினர் மருது சகோதரர்கள். இதன் விளைவு மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்தனர் ஆங்கிலேய கும்பினியா. இதே புரட்சியில் ஈடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து தொடர் தாக்குதல் நடத்தி பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை வெள்ளையர் கைப்பற்றினர்.
அப்போது கட்டபொம்மனும் அவரை சேர்ந்தவர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிந்தனர். கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை மருது சகோதரர்களிடம் வந்தார். அவரை பாதுகாப்பதா வாக்களித்தனர் மருது சகோதரர்கள். உமதுரைக்கு வரும் உர்மேச்ச காப்பு தர, உமதுரைக்கு வரும் உர்மேச்ச காப்பு தர, உக்கிரம கும்பினியல் ஊரழிக்க வந்தானாம், ஊர் மக்க உயிரை காக்க உடனே தம்பியரும், ஊர் மக்க உயிரை காக்க உடனே தம்பியரும், காளையார் கோயில் வனம் களையுடனே புகுந்தாராம், காளையார் கோயில் வனம் களையுடனே புகுந்தாராம். அதுவரை நேரடியாக மருது சகோதரர்கள் மேல் படையெடுக்க வழி தெரியாம தவித்த ஆங்கிலேயர்களுக்கு இது வசமான சாக்கா அமைஞ்சது. 150 நாள் தொடர்ந்து போர் நடக்க, நாட்டிலே போர் நடந்தால் மக்களுக்கு பாதிப்பு நடக்கும்னு காட்டுக்கு உள்ள போய் மறைந்தனர் மருது பாண்டியர். ஆனா காட்டிலே இருந்த போதும் கொரில்லா போர் முறையில் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயர்களை திணற வைத்தனர். காட்டுக்குள்ள இருந்தாலும் நாட்டுக்கிவர் நாயகரா, காட்டுக்குள்ள இருந்தாலும் நாட்டுக்கிவர் நாயகரா, நடுங்கின கும்பினிய காடழிக்க சொன்னானா, நடுங்கின கும்பினிய காடழிக்க சொன்னானா. காளையார் கோவில் காட்டை யார் அழித்தாலும் அவர்களுக்கு 20 ஆண்டுகள் வரியில்லா குத்தகை அப்படின்னு அறிவித்தது கிழக்கிந்திய கும்பனி. மேலும் மருது சகோதரர்கள் அல்லது அவரது கூட்டாளிகளை பிடித்துக் கொடுத்தால் பெரும் வெகுமதி அப்படின்னு அறிவித்தது. எல்லா இடங்களிலும் எச்சில் இலை காசைப்படும் நாய்கள் இருக்கிறது, கசப்பான உண்மைதானே. அத்தகைய துரோகிகள் எல்லா தேசபக்தர்களுடனும் இருந்தனர். இதற்கு மருது சகோதரர்களும் விதிவிலக்கில்ல. ஒக்கூறு நாட்டினிலே ஒளிஞ்சிருந்த காலத்திலே கருத்தாம் பாவே மகன் கதி கலங்க சுட்டானா, கருத்தாம் பாவே மகன் கதி கலங்க சுட்டானா. கருத்தான் எனும் ஒரு சேவகன் காசுக்கு ஆசைப்பட்டு சின்ன மருதுவை சுட்டுவிட ஒக்கூரில் இருந்து மீண்டும் காளையார் கோயில் காட்டுக்கு பயணித்தனர் மருது சகோதரர்கள். பல நரிக கூடி செஞ்ச பாதகத்தை சதியாலே குல வளர்த்த சிங்கோ ரெண்ட, ஆமா குலம் வளர்த்த சிங்கோ ரெண்ட கும்பினியம் புடிச்சானே. இப்படி 4 பக்கமும் துரோகம் சதிவல ஆதரவற்ற நிலையில் இருந்த போதும் அவர்களுடைய வீரம் மங்கவில்லை, மாறாக இன்னமும் சுடர்விட்டு பிரகாசித்தது. இறுதியில் ஆங்கிலேயரிடம் பிடிபட்டனர் மருது சகோதரர்கள். திருப்பத்தூர் கோட்டையில திரும்பாத நாடு புக விரும்பி கயிறணிஞ்சே வீரர் உயிர் போனதுவே, ஐயோ 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 அட ஐயோ ஐயோ ஐயோ. 1801 தூக்கிலிடப்பட்டு மடிந்தனர் மருது பாண்டியர். தூக்கிலிடப்படும் முன் அவர் ஆங்கிலேயரிடம் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய வாரிசுகளை கம்பெனியார்களாவது எனக்கு விரோதிகளாவது யாதோ இம்சையும் செய்யாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், முருகன் துணையாகவும் ஆகாசவாணி பூமாதேவி சாட்சியாகவும் நான் என் கழுத்தில் கயிறு போட்டுக் கொள்கிறேன், மேலே சொன்னபடி நீங்கள் கத்திய போட்டு சத்தியம் செய்து கொடுத்ததை நான் நேரில் பார்த்து கொண்டேன். ஆனா ஆங்கிலேயர்கள் மரணமடைந்தவருடைய கடைசி ஆசையையும் மதிக்காமல் கொடுத்த வாக்கை மீறி துரைச்சாமி எனும் சின்ன மருதுவினுடைய மகன் ஒருவரை தவிர பிற வாரிசுகள் அனைவரையும் தூக்கிலிட்டுக் கொன்றனர். துரைசாமியும் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட, சீவனிவர் விட்டாலும் சாவு வரவில்லையடா, சீவனிவர் விட்டாலும் சாவு வரவில்லையடா, பாவமில்லா வீரத்ததா காவு கொள்ள கயிறு உண்டோ, பாவமில்லா வீரத்ததா காவு கொள்ள கயிறு உண்டோ, பாட்டுல வாழுகிறார் பாட்டுல வாழுகிறார் பாரெல்லாம் புகழ் பரவ, பாட்டுல வாழுகிறார் பாரெல்லாம் புகழ் பரவ, வீரமக்க வாழுகிறார் வீரமிக்க நெஞ்சில் எல்லாம்,
வீரமக்கு வாழுகிறார் வீரமிக்க நெஞ்சிலெல்லாம் பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு சின்ன மருத பாரு சிங்க வீர மத பாடு பெரிய மருத பாரு அவர் பெருமைகளை கூறு சின்ன மருதவாறு சிங்க வீரமதா